மரியாதை கூறிய ஐயா அன்வராஜா அவர்கள் ஒரு மூத்த தலைவர். அவர் பேசின அந்த துணிங்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக இருந்தது, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கலைஞர் இருந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் வந்து கொடுக்குறார். கடைசியாக ஒரு 108 சாதியெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு 20% இடஒதுக்கீட்டை வந்து அது எம்பிசி இடஒதுக்கீடுக்கு எதிராக திமுக இருந்தது என்று நான் சொல்லவே இல்லை. இப்பதான் நீங்க சொல்றீங்க, நான் சொல்லவே இல்லை. 69% கொடுத்தது எம்ஜிஆர் என்று தான் சொன்னேன். அதுதான் அதே எம்ஜிஆர் எதிராக திமுக இருந்தது ஒரு காலம் சொல்லவில்லை. இல்ல, அதே எம்ஜிஆர் தான் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீட்டை வந்து நடைமுறைப்படுத்தினாரு, அறிமுகப்படுத்தினாரு. தேர்தல தோல்விக்கு பிறகு ஒரு மூத்த தலைவர் ஒரு மதிப்பு நான் எப்பவுமே வச்சிருக்கிறேன். அதனால தயவுசெய்து ஐயா அந்த கருத்தை நான் முழுமையாக சொல்லிட்டு நீங்க அதுக்கடுத்து பேசுங்க. ஒரு அடிப்படையில் சமூக நீதி அப்படிங்கிறது வந்து இடஒதுக்கீடு என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து எம்ஜிஆருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த இடஒதுக்கீட்டை பொருளாதார ரீதியாக கொண்டு வந்தார். அது வந்து நடைமுறைக்கு முடியாது, அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தோல்வி அடைஞ்சார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டை வந்து அவர் வந்து மாற்றுறாரு. அது சமூக ரீதியாக வந்து எப்படி சமூக நீதி அடிப்படையில் எப்படி போணுச்சுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் கலைஞர் என்னவா அதை வந்து சமூக நீதியினுடைய புரிதல் எம்ஜிஆருக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதை கேட்டுக்கிட்டு நான் இருக்கணுமா? சமூக நீதி என்ற புரிதல் எம்ஜிஆர் அரசு சொல்றீங்களே, சமூக நீதி, சமூக நீதி ஜெயலலிதாவுக்கு இல்ல. நீங்க சொல்றது நியாயம் இல்ல. இல்ல, சமூக நீதி ஜெயலலிதாவுக்கு இல்ல. நீங்க சொல்றது நியாயம் இல்ல. ஜெயலலிதாவுக்கு இல்ல. ஜெயலலிதா அம்மையாரு இந்தியாவில் மற்ற யாருமே முதலமைச்சர் கொண்டு வராத போது கட்டாய மதமற்ற தடை சட்டத்தை இந்தியாவில் யார் கொண்டு வந்தது? ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க. ஆடுகோழி தடை பழி தடை சட்டத்தை யார் கொண்டு வந்தது? ஜெயலலிதா அம்மையார் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இது எந்த அடிப்படையில் இவங்க சமூக நீதி அடிப்படையில் செயல்பட்டாங்களா? அவங்க எந்த அடிப்படையில் செயல்பட்டாங்க? 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்ல. மூன்று தலைவர்களுமே சொல்லுங்களோ, எம்ஜிஆர் அவர்களோ, ஜெயலலிதா அவர்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்குல்ல. ஆனா இந்த 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 அடிப்படையில் ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்ல நீங்க வந்து மதமாற்ற கட்டாய மதமாற்ற தடை சட்டம் சம்பந்தமாவோ திமுகவினுடைய அல்லது கலைஞர் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க? இது ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? பொருளாதார ரீதியாக தான் கொண்டு வரணும்னு சொல்லி ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த 69% இடஒதுக்கீட்டுக்காகத்தான் வந்து மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கொடுத்தாங்க. அதில் அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். நான் விடுதலை சிறுத்தைகள் அதை பாராட்டணும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும்ல. ஆனால் திமுகவோ கலைஞரோ இதற்கு எதிராக இல்லை அப்படிங்கிறது சேர்த்து பதிவு பண்ணணும் தான் என்னுடைய கோரிக்கை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து மரியாதைக்குரிய அக்னீஸ்வரன் சொல்கிறாரு தொட்டில் குழந்தை திட்டம் சம்பந்தமாக இப்போ என்னன்னு கேட்குறாரு. தொட்டில் 92 ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த பிறகு அதுக்கடுத்து இபிஎஸ் முதலமைச்சராக இருக்காரல்ல, அந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறான்னு சொல்ல சொல்லுங்கள். ஒன்றுமே கொடுக்கலையில. அப்போ இவங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தையே இவங்க வந்து அதுக்கு வந்து நிதி ஒதுக்கலை, அது பராமரிக்கலை, ஒன்றும் செய்யலை. ஒன்று. ரெண்டாவது, இவங்க வந்து அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் இது எல்லாமே இருக்குல்ல. நேற்றைக்கு கூட ஒரு அமைச்சர் வந்து இந்த காலை முதலமைச்சர் உணவு திட்டத்தை வந்து ஸ்டாலின் பேரில் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து புறந்தள்ளுறாங்க, அது வந்து அதை பற்றி பேசலை. ஒரு முதலமைச்சர் திட்டம் சொல்லுங்க, ஏன் தொடர்ச்சியாக அம்மா 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 அம்மன் கொண்டு வரீங்க? ஒருத்தர் பேரை ஏன் சொல்கிறீங்க? முதலமைச்சர் அவங்க வீட்டு காசுலேயே கொண்டு வந்து வைக்கிறாங்க. முதலமைச்சருங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் இல்லையா? அப்போ அதை உணர்ந்து தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொண்டு வராங்க. இவங்க வந்து அம்மா உணவகம், அப்படி அம்மா உணவகம் கொண்டு வராங்க, அம்மா கிளினிக் கொண்டு வராங்க, அம்மா உப்பு கொண்டு வராங்க, அம்மா எல்லாமே நீங்கள் அம்மா பேரில் கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு திமுக ஆட்சிக்கு வரும்போது திருப்பி அம்மா திட்டத்தை நீ கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறதே வந்து தப்பு. ஆனாலும் ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் இந்த உணவகம் வந்து அம்மா அம்மா சோறு போடுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உணவகத்தை வந்து
அதை நியாய ஒரு நாகரிகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த உணவகத்தை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் குறை சொல்கிறது, நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, ரைட். ராம்கி, எப்படி பார்க்க வேண்டிய இந்த விஷயங்கள்? இது வந்து நம்ம இடஒதுக்கீடு ஆரம்பித்து தாலிக்கு தங்க வரையும் பேசினாங்க. இதெல்லாமே வந்து மற்றவருடைய பல பேருடைய பங்களிப்பு உள்ள திட்டங்கள். ஓகே, என்னோட புள்ளியையும் சொல்லிடலாம். திரு அன்வராஜ் அவர்கள் தொடர்ச்சியா சொன்னதுனால இடஒதுக்கீட்டை நம்ம முழுமையான வரலாற்றோடையும் பார்க்கணும். காமராஜர் அவருடைய காலத்துக்கு முன்னாடியே 14% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அப்புறம் காமராஜர் 25% உயர்த்துறாங்க. அதுக்கு பிறகு கலைஞர் காலத்தை உயர்த்தப்படுது. தொடர்ச்சியான ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுட்டே இருக்கு. அப்படிதான் ஒரு கட்டடம் வந்து 100 மாடி கட்டடமா ஒரே வர முடியாது. 20, 30, 40 தான் வரும். அப்படிதான் வந்துருக்கு. இந்தியாவிலேயே இந்த எம்பிசி அப்படிங்கிறத கொண்டு வந்தது வந்து கலைஞர் தான். இந்தியா முழுக்க ஓபிசி தான். இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கறதுல இல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து அதெல்லாம் யாரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்? பிற்படுத்தப்பட்டவர்கள் தான்.